இன்றைக்கு இரண்டு வழக்குகள் எடப்பாடி பழனிசாமிக்கு. உச்ச நீதிமன்றத்தில் டெண்டர் முறைகேடு தொடர்பான வழக்கு ஒன்று, அது வந்து அவருக்கு தள்ளுபடி ஆயிடுச்சு. அதற்கு சிரிப்பதா, எடப்பாடி சேலத்துல உட்கார்ந்துருந்தாருன்னா வந்திருப்பாங்க ரெண்டு, ஒரு குட் நியூஸ் ஒரு பேட் நியூஸ். எதை சொல்லட்டும், முதல்ல குட் நியூஸே சொல்லுங்கிற மாதிரி டெண்டர் முறைகேட்டு வழக்கிலிருந்து அவருக்கு தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். இதற்கு மேலே அதில் பிடிக்கணும்னா சம்பந்தி போன வாரம் எல்லாங்க சும்மா 4800 கோடி 4800 கோடிங்கிறீங்க, மொத்த டெண்டரே 4000 தாங்க. நான் ஏதோ அவ்வளோ வருஷமே சொல்றீங்க, நான் வாங்கினது 5%ங்கிறங்க மாதிரி அவர் வந்து உண்மை விளம்பியாக பேசிட்டு இருந்தார் எடப்பாடி. இதெல்லாம் வந்து அவராக சொல்கிறது கிடையாது, சம்பந்தி என்ன சொல்கிறாங்க, செய்யாதுறைன்னு ஒரு கான்ட்ராக்டர் இருக்கார், அவர் என்ன சொல்ற 170 கோடி ரூபாய் கேஸா பிடிச்சாங்க. அவங்கெல்லாம் என்ன சொல்றாங்களோ அதைத்தான் சொல்றாரு. சரி, அந்த கேஸுக்கு பின்னாடி வரும் இன்னொரு கேஸ், இது கொலை கேஸ், அது கூட ஊழல் கேஸ். அதுக்குன்னு தனி கோர்ட்டுகள்லாம் இருக்கு. இந்தியாவில் இது மாதிரியான வழக்குகளில் கன்விக்ஷன் ரேட் எப்படி இருக்கும், இது ஒரு பக்கம் விட்டுரும். கொடநாடு கொலை கேஸுக்கு நான் ஆஜராவதிலிருந்து விலக்கு வேண்டும் அப்படின்னு ஹைகோர்ட்டில் போய் கேட்டிருக்காரு. என்னை இந்த கோர்ட்டில் கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த கொலை கேஸுக்கு விசாரிச்சா ஐயாவுடைய கௌரவம் கெட்டு போயிடும். ஏன்னா கொலை கேஸ்லயே இவருக்கு முன்னப்பட மாட்டினது இல்லை, பழக்கமே இல்லை. இல்லை, எதன் அடிப்படையில் கொலை கேஸிலிருந்து ஆஜராவதிலிருந்து விலக்கு கோருகிறீர்கள் அப்படின்னு நீதிபதிகள் கேட்டதற்கு, கால் வலிக்கிறது, காலில் ஏற்பட்டுள்ள காயம் மற்றும் பாதுகாப்பு காரணங்கள் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த விலக்கை கேட்கிறோம். என்ன 150 கிலோமீட்டர் ஸ்பீடில் 10 ஓவர் போட்டு போகணும்னு சொன்னாங்க. நீங்க முந்தா நாள் தான் வேட்டியை மடிச்சு கட்டிக்கிட்டு வெள்ள நிவாரண பணிகள் எல்லாம் ஈடுபட்டேன்னு பேர் பண்ணிட்டு போனார். ஒரு நாள் நான் எம்புருசனு கச்சேரிக்கு போனாங்கிற மாதிரி மெட்ராஸ்ல வந்து ஒரு நாள் இந்த வேலையை பார்த்துட்டு அடுத்த நாள் சேலம் போயிட்டாப்ல. சேலம் போயிட்டு அங்க சாதிச்சங்க கூட்டங்கள்ல ஏடிஎம்கே இருக்கிற பிரிவிலேஜ் பாருங்க. யாருமே இது நாட்டில் இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கே, திமுகவோ அரசு சம்பந்தமான விழாக்களோ எல்லாமே தள்ளி வைக்கப்படுகிறது, டேட்டு சொல்லாம இது போஸ்ட்போன் பண்ணப்படுது. பிரதான எதிர்கட்சி அதிமுக அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் ஒரு நாள் போட்டோ ஷூட்டுக்கு தொடைய காட்டினதோட சரி, மறுநாள் சேலம் போயிட்டாரு, அங்கிருந்து சாதி சங்க விழாக்கள் இதிலெல்லாம் கலந்துக்கிறார். அவர்கிட்ட யாரும் வந்து ஏன் நீங்க இப்படி இருக்கீங்கன்னா கேட்கறதா, ஜெயலலிதாவுக்கு தான் கொடுத்தாங்கன்னா அந்த பிரிவிலேஜ் வந்து எடப்பாடிக்கும். இந்த திமுக காரணா இருக்கக்கூடிய துயரம் இருக்குல்ல, அது தீப்பறி ஆரம்பம் தான் சொல்லுவாப்புல. எப்போ பாரு ஆட்சியில் இல்லாதப்பனா தலைமை மாநாடாக போடுறாரு, தலை அதே மாதிரி போராட்டமாக அறிவிச்சு எப்போ பார்த்தாலும் தட்டை எடுத்துகிட்டு ஜெயிலுக்கு போகிற மாதிரி தான் இருக்குங்கப்பாப்புல. அதே மாதிரி தான் கோவிட் வந்துச்சு, இவர் வந்து மக்களுக்கு உடனே போய் வந்து உணவுப் பொருட்களை கொடுங்க, உணவை சமைத்த கொடுங்கன்னாரு, அதுக்கப்புறம் வந்து உணவுப் பொருட்களை கொடுத்துருங்கன்னாரு, விதவிதமாக வந்து மக்கள் பணியாற்ற சொன்னார். தமிழ்நாடு முழுக்க திமுகக்காரங்க வேலை செஞ்சாங்க. இப்போ சென்னையில் வெள்ளமா துறைக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு அமைச்சர் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்னு சொல்லி பூராத்தையும் போட்டு, இது இல்லாமல் கட்சிக்காரங்களை வேறு தமிழ்நாடு முழுக்க இருந்து வர சொல்லி பூரா பேருக்கு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. இது நடந்துகிட்டு இருக்குது. ஏடிஎம்கே காரங்க என்னன்னா இந்த வேலை பார்த்து கொடியே கட்டுறது இல்லைங்க. நீங்கள் இப்போ சென்னையில் வழக்கமாக ஏடிஎம்கே கொடி கட்டின வண்டியும் இப்போ இந்த மலைக்கு பிறகு ஏடிஎம்கே கொடி கட்டின வண்டியும் பார்த்துக்கிட்டே இருங்க, கொடியை அவுத்து வச்சுட்டாங்க உள்ள. கொடியை பார்த்தா பண்ணு பிரெட்டெல்லாம் வருன்னு நினைச்சிருவாங்கல்ல, அதான் அதனால் அவுத்து உள்ள அயன் பண்ணி வச்சுருவாங்க. கோர்ட்டில் கேட்குறாங்கல்ல எதற்காக உனக்கு இப்படி பிரச்சனை அப்படின்னா, காலில் காயம், என்னைய காலில் எப்படியா காயம், நேத்தனையா நல்ல தனையாக சுற்றிட்டு இருந்தேன்னு கேள்வி. 14 அடி காம்பவுண்டு சுவர் கொடநாடு பில்டிங்க்கு, ஒரு மர்டர் பண்ணிட்டு குதிச்சா அப்புறம் காலில் அடிபடத்தானே செய்யும், என்னையா லுச்சாத்தனமாக பேசுறீங்க நீதிபதி அப்படின்னு கேட்பார். இன்னொன்று இறக்கி விட்டுங்க, பண்ணியிருக்கு மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்கும், இவனை இறக்கி விடுங்க மேடம், சும்மா சில்ல 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 இது ஆக்டிங் மேடம். இன்னொரு பக்கம் 50 கிலோ வெயிட் தூக்குற இந்த பன்னீர் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஒரு மைண்ட் வாய்ஸ். விரிவாக வாதிட அனுமதிக்க வேண்டும் என்ற பழனிசாமி தரப்பு கோரிக்கையை ஏற்று ஒரு 15 நாளைக்கு வந்து டிசம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் விசாரணையை ஒத்திவைத்திருக்கிறாரு. இதுக்கு இடையில அவங்க பண்ணிட்டு இருக்க ரவுடீசத்தில் இன்னொரு பக்கம் கே எஸ் ரவிக்குமாரை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. ஜெயக்குமார், இந்த புயல் நிவாரணம் இந்த பிரச்சனைகளுக்கு நடுவில் இவங்க பண்ணுற ரவுடிசம்லாம் ஒவ்வொன்றா பெருசாக கண்டுகொள்ளப்படாமலே போகுது. கே எஸ் ரவிக்குமார் நீலாம்பரி கேரக்டரை ஜெயலலிதாவை மனதில் வச்சு தான் உருவாக்குனேன்னு ஏதோ பேட்டியில் சொல்ல போக, இவங்க அதுக்கு கவுண்டர் கொடுக்குறேன்னு வெளியே நடமாட முடியாது. 1982 அம்மாவோட நான் பயணிச்சிருக்கேன், உட்கார வச்சுதான் பேசுவாங்க, யாருமே நிக்க வச்சு பேச மாட்டாங்க. இனிமேலும் இது போல வந்து கருத்துக்கள் தெரிவிச்சு அவர் கண்டிப்பா சரி, நான் அவர் வீதியில் நடமாட முடியாத சூழ்நிலை தான் வரும். உண்மையிலேயே நீங்க வந்து ஒரு ஒரு கோலை இல்லாம ஒரு வீரனம் தான் அந்த காலத்து அந்த டைம்லயே நீங்க வந்து ஒரு ஆன்மகனம் தான் சொல்லியிருக்கணும். அம்மா இருக்கும்போதே
அம்மா உங்களை வச்சுதான் நான் அன்னையிலாம் பேர் கேரக்டர் நான் உருவாக்குனேன் அப்படின்னு சொல்லியிருக்கணும். அது சொல்லியிருந்தா என்ன பின்விளைவுன்றது நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் அவருக்கு, புரியுதுல்ல? நீலாம்பரிங்கிற கேரக்டர் ஒரு சைக்கோபாத் கேரக்டர், ஆங்காரத்துக்கே பிறந்து வளர்ந்து தான் விரும்பிய ஆடவன் கிடைக்கலைங்கிறதுல ஒரு பயங்கர இயக்கத்திலேயே அந்த வீடியோவை போட்டு போட்டு பார்த்து விரகதாபத்தின் உச்சத்துக்கே போய் அது வெறியாக மாறி ஒரு குடையை கெடுக்கிற அளவுக்கு போய் என்னமோ பண்ணி நாசமா போய் கடைசியில எப்படி செத்துச்சுன்னு தெரியாம சாவை அடைந்த ஒரு பெண்மணி. இந்த கேரக்டரை வந்து நான் ஜெயலலிதாவை மனதில் வைத்து தான் உருவாக்கினேன்னு கே எஸ் ரவிக்குமார் சொல்ல போக. அவரு அதிமுக ரொம்ப நெருக்கமா இருந்தவர், ஜெயலலிதாவுக்கே ரொம்ப நெருக்கமா இருந்தவர், அவரு பிடித்தமான இயக்குநரா இருந்தவர். இல்ல ரஜினிகாந்துக்கு அவரு படத்தை உரிமையா வாங்கி ரைட்ஸே வாங்காம வெளியே ஜெயடிவில ரிலீஸ் பண்ணிடலாம் விட்டாங்க. இப்போ ரஜினிகாந்துக்கு அது ஒரு விருப்பம் இருந்திருக்கலாம், நமக்கு ஒரு வில்லி போடணும் இந்த படத்துல, அந்த வில்லியை இந்த அம்மா மாதிரி போடணும்னு கூட சொல்லியிருக்கலாம். இல்லை, பொதுவாக வந்து நடிகர்கள் ஒரு உச்சத்தை தொடும் பொழுது எதிரில் தனக்கு ஈடான ஒரு உச்ச நடிகர் இல்லாட்டினா அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனையாக இருக்கும். அப்படிங்கும்போது இது போன்ற விஷயங்களை உருவாக்குவாங்க. மன்னன் படத்தில் வந்து ஜெயலலிதா அப்போ தான் ஆட்சிக்கு வருது, அப்படி ஒரு கேரக்டர் உருவாக்குனாங்க. அந்த கதாநாயகி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய இதாக இருக்காரு, இவர் வந்து அடக்கி அதை வந்து ஒரு அடங்காத சண்டி குதிரை அடக்கி ஏறி உட்கார்றாங்கண்டா வந்து குடும்ப குத்துகளை ஏற்ற வைப்பாரு. அது மாதிரி அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா கமல் அப்போ வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ண போயிட்டாருங்கிற மாதிரி இதை இப்போ வந்து இது இந்த தகவல் வெளியில் வரவும் கோபப்படுறாரு ஜெயக்குமார். இதை வந்து அந்த அம்மா வந்து எங்களெல்லாம் உட்கார வைக்காம பேசவே மாட்டாங்க தெரியுமா, ஏய் உங்கள் அம்மாவை பேசக்கூடாதுன்னு சொல்லு, அது வரைக்கும் உனக்கு உரிமை இருக்குது. எங்களை உட்கார வைக்காமல் அந்த அம்மா பேசுனதே இல்லை, விட்டா நாங்கள் உள்ளே வந்தால் அந்த அம்மா எந்திரிச்சு நின்றுன்னு தெரியுமான்னு சொல்லாமட்டோம். ஓனர் கூட உட்கார்ந்துட்டு தாங்க வேலை பார்ப்பார், எங்கள் கட்சிக்குள்ளே நாங்களாம் படுத்துட்டே தான் வேலை பார்ப்போங்கிற மாதிரி ஒரு கருத்து. சிவந்தி ஆதித்தன் இவரை பார்க்க போச்சு அந்த அம்மா, போனதுக்கு செருப்பு வீட்டிலேருந்து போட்டு வரீங்க, ஐசியூக்குள்ளே வேறு செருப்பு போடணும் மேடம், செருப்பு கழட்டிட்டு போங்க அப்படின்னு சொன்னதுக்கு உன் பேர் என்னன்னு கேட்க சொல்லியிருக்கு டாக்டர் பேர். அவர் பேர் கருணாநிதி. கருணாநிதி அன்னைக்கு நைட்டே ரிமாண்ட் டீனு. ஆமாம், அவர் மருத்துவமனையினுடைய தலைவர், துறை தலைவர் அவர். அன்னைக்கு நைட்டே எந்த காரணமும் இல்லாமல் மூணு நாளைக்கு ரிமாண்ட். உனக்கு பணியாளரை பணியாளரை வேலை செய்ய விடாம தடுத்த வழக்கு. ஆமாம், இந்த அம்மா அரசு பணியாளர், இவரை சுற்றி இருக்கக்கூடிய அதிகாரிகள்லாம் அவங்கள வேலை செய்யாமல் விடாமல் பண்ணிட்டாங்களாம். என்னன்னா இந்த அம்மா செருப்பு போட சொல்லிட்டாங்க, வேற செருப்பு இருக்கு, செருப்பு கழட்டிட்டு போகணும்னு கூட சொல்லல, கோயிலில் சொல்கிற மாதிரி செருப்பு கழட்டிட்டு போகணும்லான்னு சொல்லல, வேற செருப்பு அதுக்குன்னு செருப்பு இருக்கு. அவர் புரிஞ்சிருப்பார் இதுக்கு, அந்த செருப்பை எடுத்து நாமளே தலதலையா அடிச்சுக்கிட்டு போயிருந்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருப்பார். இப்போ இவங்க என்ன சொல்றாங்க, இதை வந்து கே எஸ் ரவிக்குமாருக்கு ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது சொல்லுவதற்கு திராணி இருக்கிறதா? இப்போ இது மூலமா என்ன சொல்ல வராங்க, உயிரோடு இருக்கும்போது சொல்லியிருந்தா ஆசிட் அடிச்சிருக்குங்கிறத தாண்டா அவன் கேரக்டராகவே எடுத்து வச்சிருக்கான். நீலாம்பரின்னு ஒரு சைக்கோவை ஜெயலலிதாவை பார்த்து உருவாக்குறேன்னு ஒருத்தர் சொல்கிறாப்புல, நீ வந்து இதை நீ மட்டும் அந்த அம்மா இருக்கும்போது சொல்லியிருக்கணும், நீ நான் தெருவில் நடமாடவே முடியாது, உன்னை கொன்றுப்பேன்னு சொன்னால் இதைத்தானே நானும் சொன்னேன். இந்த கட்சியில் அந்த அம்மா செத்து போச்சுப்பா, இப்போ இருக்க பொதுச் செயலாளர் எடப்பாடி இருக்காரு, நீ எல்லாம் இருக்க, உங்களுக்கெல்லாம் ஒன்றும் பண்ண தேவைதா, அந்த அம்மா இருந்தால் தான் பண்ணுவீங்களா, அல்லது ஆட்சி அதிகாரத்தில் இருந்தால் தான் பண்ணுவீங்களா, என்ன சொல்ல வரீங்க? நீ சைக்கோ பார்த்துன்னு நீயே அட்மிட் பண்ணுற. இப்போ கமல்ஹாசன் வந்து ஒரு கருத்து சொல்கிறாரு, பேரிடர் சமயம் நடந்திருக்கு, இதில் அரசியல் பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை, மிகப்பெரிய இடர் நடந்திருக்கு, அதை எல்லாரும் சேர்ந்து அதை சரி பண்ணணும்னு பேசுகிறார். போட்டு கடிச்சு குதறானுங்க, அதிமுக காரனுக்கு போய் கடிச்சு குதறானுங்க. விஸ்வரூபம் பட பிரச்சனையப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு பிளான் பண்ணுறாரு. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் ஆழ்வார்பேட்டையில் வந்து கூடியிருக்கு. செக்ரட்டரியேட்டிலிருந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ரெஸ் மீட்டு வைக்கக்கூடாதுன்னு கமலஹாசன் ஆஃபீஸுக்கு ஒரு தகவல் சொல்லப்படுது, கமலஹாசனுக்கு அல்ல. ஆமாம், ஏன்னா அரசை எதிர்த்து பேச போகிறாரு, ஏன்னா அரசினால்தான் அந்த தடை வருது, அரசு வந்து உதவி செய்யலை, அரசு இந்த பிரச்சனையை முடிக்கிறதுக்கு வரலன்னு சொல்லி கமல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக கொடுக்கும். நம்ம என்ன உடச்சி பேசுங்க, இப்போ சில முஸ்லீம் அமைப்புகளை தூண்டி விட்டு இந்த படத்துக்கு எதிராக பேசு, அந்த படத்தை வரவிடாமல் தடுன்னு ஜெயலலிதா பிளான் பண்ணுச்சு. ஆமாம், அதான் அதான் உண்மை. அதற்கு எதிராக பேச போகிறார் இந்த கவுண்டரில் வந்து. இதில் முஸ்லீம் ராதா ரவி வந்து வீட்டில், அவர் வீட்டிலேருந்து கமல் வீட்டிலேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தான், கைலியோடு நடந்து போகிறார் ராதாரவி. போய் அவருக்கு போய் சேர்ந்து ஃபோன் வருது, நீ என்ன பண்ணுவே தெரியாது, நீ நடிகர் சங்கத்தில் இருக்கிற கமல்ஹாசன் பேசக்கூடாது அப்படின்னு. ராதாரவி கைலியோடு போய் கமல்கிட்ட போய் கெஞ்சுறாரு, ஐயா நீ பேட்டி கிட்டி கொடுத்துறாதுன்னு. அதையும் மீறி தான் ப்ரெஸ் மீட் நடக்குது. அதற்கு பிறகு தான் வந்து சம்பவங்கள், நீங்கள் சொல்ல போகிற சம்பவம். அந்த ஏரியாவில் வந்து உடனடியாக கரண்ட்டுகளை கட் பண்ண, ஒயர்களை எல்லாம் தோண்டி போட்டு, இபி ஒயர்லாம் தோண்டி போட்டு, கமலஹாசனை பழிவாங்குறேன்னு பேரில் அந்த சாலையில் இருக்கக்கூடிய சாம்கோ ஹோட்டல் உட்பட அத்தனை பேருடைய கரண்ட்டும் பிடுங்கி விடப்படுது. ஆனால் அதில் கூத்து என்னென்னா, அப்போதும் அந்த பக்கம் இருந்த மக்கள் எல்லாம் கமலஹாசன் மேலே கொச்சிக்கிட்டாங்க.
நீ வாய வச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா நாங்க கரண்ட் இல்லாம குப்பை இல்ல, அஞ்சு நாள குப்பை இல்ல அந்த பகுதியில. இத்தனைக்கும் மேல அந்த அம்மா கோவம் தான் படும். நீ வாய வச்சுட்டு சும்மா இருந்திருக்கணும்ல. பாதிக்கப்பட்ட கமலஹாசன் மேலதான் நீங்க கோச்சுக்கிட்டாங்களே தவிர, இந்த அம்மா ஏன் சைக்கோத்தனமா பண்ணுது அப்படின்னு யாருமே அந்த அம்மாவை கேட்கல. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும் அந்த சைக்கோத்தனம் கமலஹாசனோட நிக்காது. கமலஹாசனுக்கே இந்த நிலைமைனா சாதாரணமாக தொழில் நடத்துகிற நம்ம நிலைமையெல்லாம் எம்மாத்திரம்னு அவர்களுக்கு தெரியும். அப்போ இவர்களுக்கெல்லாம் இந்த மாதிரியான ஆசை அதுதான் வெரி நைன் தெரியும்ல, அது கையை வாயில் கொண்டு போய் கையெழுத்து கொடுக்குறேங்கிற மாதிரி அவங்க டீல் பண்ணியிருக்காங்க. இதைத்தான் ஒரு படமாக எடுத்து நீலாம்பரின்னு கேரக்டர் வச்சுருக்காரு. ஏதோ கேரக்டர் வச்சாங்கன்னா நீ அதை உறுதிப்படுத்துகிற மாதிரி எங்கள் அம்மா என்னையெல்லாம் வந்து எவ்வளவு பக்குவமாக எங்ககிட்ட நடந்துக்குவாங்க தெரியுமா, அவங்க எவ்வளவு அன்பாக நடந்துக்குவாங்க தெரியுமா, அப்படி ஒரு அம்மையார் அவங்க இறந்ததுக்கு பிறகு இப்படிலாம் சொல்லலாமா, உயிரோடு இருக்கப்ப சொல்லி தான் நீ நடமாட முடியுமா, எங்கள் நாங்கெல்லாம் வந்தோம்னா அவங்க உட்கார வைக்காமல் இது வரைக்கும் பேசினதே இல்லை. இவர் பர்த்டே ஒன்று கொண்டாடுற டபுள் எக்ஸ் படம், ஒரு கேரக்டர் வந்து அந்த லேடி அரசியல்வாதி முதலமைச்சர் வருவாங்க, யார் அடிக்கணும்னா அந்த அம்மா செருப்பு செருப்பால் தான் அடிக்கும். அதுதான் வந்து உண்மையாகவே ரிசம்பலன் சார் எல்லாரும் கை தட்டினேன் உள்ள தேட்டர். அவர் படம் எடுத்த அப்படில கார்த்திக் சுப்புராஜ் இது மாதிரி சொல்லாரா, படம் எடுத்தவர் எடுத்தாரு, பார்க்குறவங்க பார்த்தாங்க, புரிஞ்சுக்கிட்டவங்க புரிஞ்சுட்டாங்க, புரிஞ்சுட்டாங்க வசந்துட்டு கிளம்பிட்டோம்ல. நீ என்ன இத்தனை வருஷம் கழிச்சு முடிஞ்சு போன கல்யாணத்துக்கு மோலம் அடிக்கிற மாதிரி அதை எதுக்கு நீ ஓப்பன் பண்ண? ஏங்க சந்திரலேகாவை வந்து முகத்தில் ஆசிரியர் ஊற்றிட்டு ஆசிரியர் ஊற்றி ஒரு குழந்தை முகத்தை பார்த்து யூ லுக் ஸோ பியூட்டிஃபுல்னு சொன்ன அந்த அம்மா பிரட்டி எவ்வளோ வன்மம். ஏங்க மற்ற உதாரணத்துக்கெல்லாம் எதுக்கு போறீங்க? இதே ஜெயக்குமார் பிறந்த நாள் கொண்டாடி எவனோ ஜெயக்குமாருக்கு வேண்டப்பட்ட ஒருத்தன் நாளை முதல்வரேன்னு போஸ்டர் எடுத்து விட்டு அந்த போஸ்டர் எவனோ போட்டோ எடுத்து கொண்டு போய் அந்த அம்மாட்ட காட்டி, ஓ உனக்கு இந்த ஆசையெல்லாம் வேற இருக்கா, வேற என்னென்ன ஆசையெல்லாம் உள்ளூர வச்சிருக்க திறந்து காட்டு. ஏன்னா அப்ப வந்து அவர் சபாநாயகர், சபாநாயகர் தான் வந்து யார் முதலமைச்சர் அவருடைய முடிவு தானே இறுதிக்கு இறுதியானது. சோ இவன் என்ன வேணாலும் பண்ணுவான் அப்படிங்கிற முடிவு எடுத்துதான். ரெண்டாவது சட்டசபையில பேசும்போது உறுப்பினர்கள்கிட்ட பேசும்போதோ எதிர்கட்சி தலைவர்கிட்ட பேசும்போதோ மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களேன்னு ஜெயலலிதா விருப்பம் இருக்கோ இல்லையோ மேலே அண்ணாந்து பார்த்து ஜெயக்குமாரை பார்த்து தான் பேசணும். அதை ஒரு ஆறு மாதம் பார்க்கும்போது ஜெயக்குமாருக்கும் உள்ளூர் அப்புறம் ஜெயராசா நல்லா இருக்கியா, மாமனுக்கு அஞ்சாறு கஞ்சி கிஞ்சி ஊத்துறதுன்னு ஒரு நினப்பு வந்திருக்கு. அது இல்லாமல் இப்போ போஸ்டர் தானாக அடித்தானுங்களா, நீ சொல்லி அடிக்க வச்சியா, நீ செய்கிற ஆள் தான், நீ வந்து ஹெல்ப் கேட்டு வரவங்களே நீ என்னென்ன வேலை பண்ணும்போது இந்த ஆசையெல்லாம் உனக்கு இல்லாம வயசுக்கு கம்மியா இருக்காளே நீ என்னென்ன பண்ண இத்தனையும் பண்ணிட்டு எங்க அம்மா அப்படி எங்க அம்மா இப்படி அப்படிலாம் சொல்லிருக்க கூடாது. இந்த மாதிரி ரவுடிசம் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. லிங்குசாமியை மிரட்டிட்டு இருக்காங்க. ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஆட்கள் ஃபோன் பண்ணி, நான் ஊர்ல இருந்து வந்தேன், 2015 பார்த்துருக்கோம், அதுக்கப்புறம் இருக்க வெள்ளங்களையும் பார்த்துருக்கோம், சிட்டிக்குள்ள மிகப்பெரிய ஒர்க் நடந்திருக்குங்கிற மாதிரி ஒரு ட்விட்டர் போட்டேன். இவங்க நீங்க பாத்தீங்களா? நான் பார்த்ததுனா சொல்றேன், முழுசா படிச்சியாடா அப்படின்னா நீங்க அப்படி எப்படி போட போச்சு? நான் சென்னையில இருந்து பேசுறேன், என் பேர் பிரசாத் சார். நான் போட்டது பாத்தீங்களா இல்லையா? பார்த்தா சொல்ல என்ன படிச்சீங்களா மொத்தமா? இல்ல இல்ல எல்லாமே சரியாயிருச்சு. 2015 இருக்கிறதா இதாயிருச்சு, நீங்க போட்டிருந்தீங்களா? அப்படி போடல நான் சார், வந்து உள்ள வந்து பார்த்தாதான் சார் தெரியும் எவ்வளவு மக்கள் கஷ்டப்படுறாங்க. ஃபுல்லா நீங்க படிச்சு பாருங்களேன் அப்படின்னு அவரை கூப்பிட்டு மிரட்டிட்டு இருக்காங்க. இவங்க ஆட்சியில இல்லாமலே சினிமா துறையினரை ரோட்ல நடமாட விட மாட்டேங்கிற அளவுக்கு மிரட்டுறாங்க. இதெல்லாம் வந்து லோ ஐக்கியூ கொண்ட பத்து இவங்க அதிமுக காரங்க பண்றாங்க. பத்திரிகையாளர்கள் ஒரு வேற மாதிரி பண்ணுவாங்க, அவங்க இந்நேரம் என்னென்னலாம் ஃபோன் பண்ணி யார் யாருக்கெல்லாம் பேசி எதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ முத்து வேற ரீரிலீஸ் பண்ணியிருக்காங்க, அதுவும் கே எஸ் ரவிக்குமார் படம் தான், அதுலேயும் ரஜினி தான் ஹீரோயின். இன்னும் சொல்ல போனால் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு அரங்கநாயகி, ஆமாம் ரங்கநாயகி தான் பேரு, மீனா பேர் அந்த படத்தில் ரங்கநாயகி. அதில் ஒரு வந்து நடிகை, ஒரு கனவு கன்னி, நதியை தேடி வந்து கடல், ஜமீன்தார்களே வந்து மொதல் வரிசையில வந்து விரும்பி போஸ்டரை பார்த்தாலே வந்து இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு ஜமீன்தார் வண்டியை திருப்பிடாங்கன்னு போய் கீழிருந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு விருப்பமான நடிகை. அப்பவும் அந்த அம்மாவை ஸ்டேஜில் பேச வச்சு, மீனாவை பேச வச்சு கீழே இருந்துட்டு இவர் பஞ்சிலேயே அடிப்பார், அவங்க கைதட்டித்தான் நீங்கள் நல்லா உருவாயிருக்கோங்கிற அளவுக்கெல்லாம் பேசியிருப்பார். அதற்கும் ஏதாவது ஒரு கருத்தை சொன்னார்னா, முத்து படத்தின் உருவாக்கத்தில் கேரக்டர் உருவாக்கத்தில் தமிழக அரசியலின் பங்கு அப்படிங்கிற ஒரு ஜெயலலிதாவின் பங்குன்னு இந்த சாய் வச்சித்திரன் ஒருத்தர் இருக்காரு, அவரை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு பேட்டியை கொடுத்தாருனா அது இப்போ இந்த வெள்ளத்தோட வெள்ளமா இது எல்லாத்தையும் பேசி பைசல் முடிச்சு முடிச்சுடுவோம். முதல் 4 நாட்கள் சோசியல் மீடியாவை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க, அதாவது திமுக நல்லது செஞ்சாலே அதை பல்ல பிடிச்சி பார்க்குறது தான் மீடியா புரோக்கர்களுடைய பணி. இது வந்து உண்மையிலேயே ஒரு பேரிடர் நடந்திருக்கு. இதில் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அப்ஜெக்டிவ் என்னென்னா, இது பேரிடர் கிடையாது, வருடா வருடம் வருகிற ஒரு மழைப்பொழிவு, அதாவது பருவமழை மாதிரி
அது ஒரு சைக்ளோன் என்றோ அது ஒரு புயல் என்றோ, புயல் மனிதர்களால் கட்டுப்படுத்த முடியாது, நிர்வாகத்தால் கட்டுப்படுத்த முடியாதுங்கிற அந்த இடத்துக்குள்ள போகக்கூடாது. ஒரு பருவமழை மழை பொழிந்தால் சிட்டியில் அது வடிகால்களோட ட்ரைன் ஆகி கடலுக்கு போகணும். இதில் நீங்கள் சரியாக வேலை செய்யாததால தான் மழை தண்ணீர் தேங்குதுங்கிற நேரேட்டிவை செட் பண்ண முயற்சி பண்ணி அது ஒரு பெரிய அளவில் அவனுங்க வெற்றி அடைஞ்சிருக்கானுங்கன்னு தான் சொல்ல முடியும். நீங்கள் சோசியல் மீடியாவில் எங்கே பார்த்தீங்கனாலும் ட்விட்டரில் கூட பரவாயில்ல, ஒரு 30%, 70% மாதிரி இன்ஸ்டாலெலாம் முழுக்க கண்டென்ட்டுக்கு காஞ்சி போனவங்க ஒரே பாட்டை வந்து 100,000 பேர் திரும்ப ரீல்ஸ் பண்ணக்கூடிய அளவில் இருக்கிறவங்களுக்கு இது போன்ற ஒரு வாய்ப்பு வந்தோடனே எல்லா பேரும், அதாவது சென்னைக்கு சம்மந்தம் இல்லாதவர்கள், சென்னைக்கும் அவர்கள் சென்னைக்கு வந்தே இருக்காதவர்கள் எல்லா பேருமே பார்த்தீங்கன்னா கேரளாக்காரங்க அவங்களும் சென்னையை வச்சு ரீல்ஸ் போடுறாங்க, என்ன கொடுமுடாங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ அந்த மழை வெள்ள பாதிப்புகள் 4,000 கோடி ரூபாய் எங்கேங்கிறத எல்லாம் மழை வருவதற்கு முன்பே பிஜேபி அதை வந்து காயின் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. வெள்ளம் வருவதற்கு முன்பே அது எங்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு. இது சம்பந்தமான விளக்கங்களை அந்த 4 நாட்களில் கொடுத்துட்டு இருந்திருந்தால் அரசாங்கம் செய்ய வேண்டிய மீட்பு பணிகள் எல்லாம் செய்திருக்க முடியாது. நேற்றைக்கு அமைச்சர் KN நேரு அப்படிங்கிற மாதிரி டீல் பண்ணிட்டு இவங்க வந்து உருப்படியான வேலையில் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை, இவர்களுக்கு பதில் சொல்றதுல நேரத்தை விரயம் செய்யணுங்கிறது தான் அவருடைய நோக்கமும். 2,150 கோடி ரூபாய் இது வரைக்கும் செலவு செய்யப்பட்டிருக்கிறது, ஒட்டுமொத்த திட்ட மதிப்பீடு 5,000 கோடிக்கும் அதிகம். இது மொத்தம் பிளான் வந்து சிட்டி முழுமைக்கும், சிட்டிக்கு வெளியே அவுட்ஸ்கட் எல்லாம் முடியும் போது தான் இந்த 5,000 கோடி ரூபாய் செலவாகும். இப்போது செய்திருக்கக்கூடிய வேலையின் பலன்கள் என்னென்ன, இதனால்தான் சிட்டிக்குள்ள பாதிப்பு, கடந்த முறை பாதிப்பு ஏற்பட்ட கரண்ட் வர்ற அளவுக்கு இயல்பு வாழ்க்கை மறுநாள் காலையே வந்து ஒரு 80% இடங்களுக்கு திரும்புதுன்னா அதற்கு காரணம் இந்த SWD பணிகள் அப்படிங்கிறதையெல்லாம் விளக்கிறார். அதாவது எல்லாரும் சொன்ன மழை வந்து எதிர்பார்க்காத அளவுக்கு மழை, IAS ஆபிசரும் நம்முடைய அமைச்சர் பெருமக்களும் எந்த இடத்துலையும் போட்டவங்கலாம் ஒன்றும் இல்லை. ஒரு 36 மணி நேரத்தில் 70 சென்டிமீட்டர் மழை பெய்யும் போது ஒன்றும் செய்ய முடியல. இந்த மழை வந்து செங்கல்பட்டு ஜில்லாவிலேருந்து வருது, திருவள்ளூர்லேருந்து வருது, பூரா எல்லாம் சென்னை நோக்கி வரும்போது அதனால தான் ஏற்கனவே கட்டப்பட்ட வடிகாலில் சராசரி மழை 47 சென்டிமீட்டர்னா கரெக்டாக வடிஞ்சிருக்கும். முதல் 2 நாள் பெஞ்சது அன்னைக்கே வடிஞ்சிருச்சு, ஆனால் கடுமையாக பெஞ்சதுனால தான் வரைய முடியல, அதனால தான் இவ்வளவு சிக்கல். நீங்கள் நேற்றுக்கு வந்து கலைஞர் டிவியில் நான் ஃபுல்லாக என்ன செலவு பண்ணியிருக்கோம், எத்தனை கிலோமீட்டர் வேலை செஞ்சுருக்கோம், எத்தனை நாளில் வேலை முடிச்சிருக்கோம், இன்னும் எந்தெந்த வேலை முடியாமல் இருக்கு, அதுக்காக நிதி ஒதுக்கப்பட்டது பூரா விவரமும் சொல்லியிருக்கேன். இயற்கை பேரிடர்ங்கிறதையே மறைக்கிறாங்க. மழை பெஞ்சிச்சுங்கிறாங்க, மழை பெய்யல, புயல். சென்னை வெள்ள பாதிப்புகள் 2015-23 ஒப்பீடுகள், மழை பொழிந்த விவரங்கள், இதை எல்லாத்தையும் புள்ளி விவரங்களோடு அமைச்சர் விளக்குகிறார். இன்னொரு பக்கம் விகடன் தலையங்கம் தீட்டுகிறது. இப்போ கார்த்திகேயன் புதிய தலைமுறையில் ஒருத்தர் கரண்ட் மறுநாளே வந்துச்சுன்னு திமுகவுடைய செய்தி தொடர்பாளர் ஒரு தகவலை சொல்கிறார். 80% இடங்களுக்கு மறுநாள் காலையிலுக்குள்ளே கரண்ட்டை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னு. கரண்டே போகாம பாக்குறது தானே நல்லாச்சின்னு நெறியாளர் கேட்கிறார். எந்த ஊர்ல அந்த நல்லாச்சி நடக்குதுன்னு அவர் சொல்லிட்டாருன்னா அந்த ஊருக்கு கூட வந்து நாங்களே கூட போயிடலாம். இது கூட வாயில மழை பெய்யும் போது உலகம் முழுக்க, உலகத்துல எந்த ஊர்ல, எந்த உலக பூமி பந்தினுடைய எந்த இடத்துல, எந்த நகரத்துல புயல் அடிக்கும் போது கரண்ட் போகாம இருக்குன்னு இவனுக்கு சொல்லணும். அப்படி செய்வதுதான் நல்லாச்சுன்னா கடந்த காலத்துல அப்படியான நல்ல ஆட்சியில தான் இவங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருந்திருக்காங்க. புதிய தலைமுறையில ஆமா இல்ல, இது கூட பேச்சுவாக்குல ஏதோ உளறிட்டாயின்னு நினைச்சிட்டு விடலாம். விகடன் தலையங்கமாவே போடுறான். பாதிப்புகளே ஏற்படாமல் காப்பது தானே ஒரு அரசின் கடமை. 2015 புயல்ல லீவ் விட்டுருந்தேன், நானும் வேலை பார்த்தேன். அதாவது அந்த புயலில் அந்த 2015 மழையின் போது ஆஃபீஸுக்கு வந்த 25 பேருக்கு ஸ்பெஷல் பரிசு கொடுத்தாங்க, அவங்க பூரா சார்ஜ் போட வந்தவங்க. இதுதான் நடந்தது. ஒட்டுமொத்தமாக அந்த அலுவலகத்தினுடைய தரைத்தளம் முழுக்க தண்ணி நிரம்பிதான் இருந்துச்சு. எங்களை ஆஃபீஸ் ஒரு புயல் வருதுங்கிறோம், தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இது ஒரு மாநிலத்தோட நிற்கலையே, ஆந்திரா வரைக்கும் போயிருக்கு, அங்கேயும் மிகப்பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு. ஒரு புயலால் பாதிப்பே ஏற்படாமல் காப்பது தான் நல்ல அரசுடைய கடமைன்னு தலையங்கம் எழுதுகிறார்கள்னா, இனி மேற்கொண்டு எந்த இயற்கை சீற்றமோ நேச்சுரல் கலாமிட்டியோ நடந்தாலும் கூட, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் குஜராத் வந்து அழிஞ்சு போச்சுங்க கிட்டத்தட்ட நிலநடுக்கத்தில். இந்தியா முழுக்க இருந்து, ஏன் உலகம் முழுக்க இருந்தே பணத்தை, உதவி பொருட்களை கொடுத்து அதை வந்து ஒரு கூட்டு பொறுப்பை, சமூகத்துடைய கூட்டு பொறுப்பாக அது மாற்றப்பட்டு வாலண்டியர்கள் உள்ள நுழைஞ்சு அந்த மாநில மக்களை, பாதிக்கப்பட்டவர்கள் எப்படி மீட்கலான்னு பார்க்குறாங்க. முதன் முறையாக திமுக ஆட்சியில் ஒரு பெரிய கிளம்பி ஒன்று, பேரிடர் ஒன்று நடக்குது. ஒட்டு மொத்தமாக அது தவிர்க்கப்பட்டிருக்க முடியும்,
ஒரு புயல்ல எந்த பாதிப்புமே இல்லாம அப்படியே எல்லாருக்கும் கரண்ட் கூட கட் ஆகாம பாதுகாத்திருக்க முடியும் அந்த நம்பிக்கையை திமுக கொடுத்தது. அதில் வந்து நம்பிக்கை துரோகம் செய்து விட்டது. அதாவது இவன் வச்சிருக்கான் சொதப்பிய கோட்டை விட்ட அரசுன்னு போட்டான். அதை எந்த நாயும் கண்டுக்கல. யாரும் கண்டுக்கலன்னா அடுத்த இதழ் ஜூனியர் கிட்ட நாளைக்கு வருது. அதுல வந்து இதுதான் நம்பிக்கை துரோகம். புயல் சுனாமி எது வந்தாலும் நாங்கள் உங்களை பாதுகாப்போங்கிற நம்பிக்கையை திமுக கொடுத்ததாகவும் அந்த நம்பிக்கை இப்போ துரோகம் இழைத்து விட்டதாகவும் இவர்கள் வந்து பேசுகிறார்கள். பருவமழையும் புயலையும் ஒரே நிறையில் வைத்து ஒரு நேரேட்டிவை உருவாக்கி விட்டார்கள். வழக்கமாக திமுக உடைய வேலை நம்முடைய வேலை என்பது இவர்கள் பரப்பக்கூடிய பொய்யை உடைப்பது. பொய் போன அளவுக்கு நம்மளுடைய விளக்கங்கள் போய் சேருதோ இல்லையோ நமக்கு அடிப்படையில் ஒரு திருப்தி இருக்கும். ஒரு பொய் சொன்னால் அதை வந்து இல்லைங்கிறத ஆதாரபூர்வமாக மறுத்திருக்கோன்னு. ஆனால் இந்த விஷயம் தவறே செய்யாத விஷயங்களில் இதெல்லாம் நடக்கும். சரியாக ஒன்றை செய்யும் அதில் ஒரு பொய்யை புழுகுவானுங்க. ஆமாம், இதை விளக்கம் கொடுத்து முடிப்போம். இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இப்போ நடந்திருக்கிறது ஒரு பேரிடர். இதில் பாதிக்கப்பட்ட மக்கள்னு ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான மக்கள் அழுது கொண்டிருக்கும் போது, துன்பப்பட்டு கொண்டிருக்கும் போது, இவர்கள் அவர்களுடைய அழுகுரலுக்கு போய் பின்னாடி போய் நின்றுட்டு அவர்களை ஆம்பிளிஃபை பண்ணுறது, அதை வைத்து ஒட்டுமொத்தமாக நிர்வாகத்தின் தோல்வின்னு கட்டமைக்கிறது, இந்த வேலையெல்லாம் அவர்கள் பண்ணுகிறார்கள். இதை திருப்பி அடிக்க முடியாதுன்னு அவங்களுக்கும் தெரியும். இது அவர்களுடைய மொமெண்டம். இதில் பாதிக்கப்பட்ட தரப்புன்னு ஒரு பெரிய தரப்பு இருக்குது. அவர்கள் அழுது கொண்டு இருக்கும்போது எல்லாமே சரியாக இருக்குது, எந்த பிரச்சனையுமே இல்லை, பாலாறும் தேனாரும் ஓடுதுன்னு யாராலையும் பேச முடியாது. நடந்திருப்பது ஒரு பெரிய பேரிடர். அதிலிருந்து மக்களை மீட்கக்கூடிய வேலையை ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டும்னு பேச வேண்டியதை விட்டுட்டு அந்த மீட்பு பணியில் தொய்வு இருக்கா இல்லையாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவர்கள் சொல்லுவது இந்த புயலே வந்திருக்க கூடாது, அல்லது புயலுக்கு ஏதாவது அணைக்கட்டி தடுத்திருக்கணும், சுவர் எழுப்பி புயலே உள்ள வராமல் பார்த்துருக்கணுங்கிற அளவுக்கு கூறுபாடு. விகடன் தலையங்கத்துடைய கூறுபாடு எப்படி இருக்கும்னா, ரூபா நோட்டுகளை வந்து ஒரே நாள் இரவில் சொல்லாமல் கொள்ளாமல் மோடி வந்து ஒழித்தார் இல்லையா, 500 ரூபாத்தல் 1000 ரூபாத்தல் ஒழித்தார் இல்லையா, அதுக்கு பிறகு வந்த தலையங்கத்தை எடுத்து பாருங்கள் எவ்வளோ அவங்களுடைய ஐக்யூ லெவல்னு புரிஞ்சுக்கலாம். அதுதான் வந்து அவங்களுடைய லெவல். இது கூட இதுவரைக்கும் கூட பரவாயில்லைங்க. ஒரு ஆளுங்கட்சியுடைய பொறுப்பு, ஒரு கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கும்போது இது மாதிரியான விமர்சனங்களை ஏற்க வேண்டும்னு கூட நம்ம நினச்சி நம்ம மனசை ஆற்றிக்கலாம். ஆனால் அதிமுகவை வீழ்த்துவதுங்கிறது பார்த்திங்கன்னா திமுக மட்டுமே அந்த வேலையை செய்ய வேண்டியதாக இருக்கும். 10 ஆண்டு காலம் அதிமுக எப்படி ஆளுது, ஆண்ட பிறகு அதை வீழ்த்தக்கூடிய வேலையில் யார் ஈடுபட்டார்கள்? திமுகவும் அதன் கூட்டணி கட்சியும் ஈடுபடுது. ஊடகங்கள் அப்போதும் அவருக்கு ஒத்து, இன்னும் தேர்தல் அன்னைக்கு காலையில் செய்தி போலவே விளம்பரத்தை வாங்கி கொண்டு திமுகவுக்கு எதிரான நேரேட்டிவ்களை முதல் பக்கத்தில் காசு வாங்கிட்டு ஆடா போட்டானுங்க. ஊடகங்களுடைய நிலைமை இதுதான். அப்போது திமுக என்பது தனியாக அதிமுகவை வீழ்த்த பாடுபட வேண்டும். பட் திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது திமுக அதிமுகவை எதிர்க்க வேண்டும், பாஜகவை எதிர்க்க வேண்டும், ஊடகங்களை எதிர்க்க வேண்டும், இன்னும் கூடுதலாக திமுக ஆதரவாளர்களாகவே இருக்கக்கூடிய தூய்மைவாதம் பேசுவோரையும் எதிர்க்க வேண்டும். இத்தனையும் தாண்டி தான் அந்த கட்சி செயல்பட வேண்டியிருக்கு. மீடியாவுடைய இந்த முகத்தை 2011 முன்பு பார்த்துருக்கோம். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு பார்த்துருக்கோம். இடைப்பட்ட காலத்தில் அதிமுகவிடம் இவர்கள் இந்த அணுகுமுறையை கடைபிடித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லணும், இந்த கொரோனா வந்துச்சு, கொரோனாவில் தோல்வி அடைந்திருக்கிறது இந்திய அரசோ அல்லது தமிழக அரசோ. முழுமையாக ஒரு வியாதி பரவலுக்கு அரசாங்கத்தை குற்றஞ்சாட்டி இவர்கள் பேசி பார்த்துருக்கீங்களா? பேச முடியாது. அதில் எத்தனை கோமாளித்தனங்களை மோடி அரசு செய்தது, உலகத்தில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு தட்டெடுத்து தட்டுங்கிற ரேஞ்சில் பண்ணுச்சு. இல்லைங்க, ஒரு அந்த டெஸ்ட்டு ஆர்டிபிசிஆர் டெஸ்ட்டு கருவியில் மிக அதாவது இந்தியாவில் ஒரு மாநில அரசு வந்து 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்குன்னா தமிழ்நாடு அரசு 330 ரூபாய்க்கு வாங்குச்சு. அதெல்லாம் கேள்வியே கேட்கல. ஒரே தடவை தான், ஒரு தடவை வெளியில் செய்தி வந்ததோடு சரி, இவங்க வாங்கலைன்னு மறுத்தாங்க அதோடு சரி, அதற்கு பிறகு என்ன எத்தனை பொருட்களுக்கு இப்படி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஆய்வே நடக்கலை. 2015 வெள்ளத்தின் போது அஃபீஷியலாக 280-300 பேர் இறந்துருக்காங்க. அன்அஃபீஷியலாக பத்திரிகைகள் அப்போ சொன்ன விஷயம் 700 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இத்தனை பேர் இறக்கும் போதும் அதற்கு முழு பொறுப்பு ஜெயலலிதா என்று அவர் மீது, அதிமுக அரசு மீது குற்றஞ்சொல்லாத ஊடகங்கள், கொரோனா பேரிடரின் போது மோடி அரசை அதற்கு பொறுப்பாக்காத ஊடகங்கள், இத்தனை செய்த பிறகும் இதில் முழுக்க முழுக்க கோட்டை விட்டு விட்டார்கள், நம்பிக்கை துரோகம் செய்து விட்டார்கள்னு பேசுகிறார்கள்னா பேசுவதை கூட ஒரு சகிச்சுக்கலாம். ஆனால் இந்த முகம், திமுகவுக்கு ஊடகங்கள் காட்டுகிற இந்த முகத்தை ஒரு நாள்
மோடிக்கு காட்டினால் மோடி மறுநாள் ஆட்சியில் இருப்பாரா? அதிமுகவிடம் இவர்கள் கடந்த காலங்களில் எப்போதாவது காட்டியிருந்தால் இந்த தமிழ்நாட்டை இவ்வளவு பொலிட்டிக்கல் விஜிலன்ஸோட இருக்கக்கூடிய மாநிலம், இந்தியாவிலேயே வளர்ச்சிக்காக மாநிலத்தின் உரிமைகளுக்காக வாக்களிக்கக்கூடிய மாநிலம்னு நம்ம பேசுறோம்ல, இந்த மாநிலத்தை அதிமுக அதிக வருடங்கள் ஆண்டிருக்க முடியுமா? இவர்கள் திமுகவுக்கு வைக்கக்கூடிய இதே அளவுகோள்களை, இதே தீவிரத்தை, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஸ்டாண்ட் எடுக்கிறதா திமுக ஆட்சிக்கு வந்தால் மட்டும் நடந்துக்கிறாங்கல்ல, இதை அவர்களுக்கும் காட்டினால், எல்லா நாளிலும் காட்டினால், யார் ஆட்சியில் இருந்தாலும் இதே முகத்தை இவர்கள் காட்டினால் எம்ஜிஆர் தொடர்ச்சியாக வென்றிருப்பாரா? ஜெயலலிதா இத்தனை முறை ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்த ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு கன்விக்டடு, இத்தனை முறை ஆண்டிருக்க முடியுமா? இதே ஜூனியர் விகடன் 2015 வெள்ளத்தின் போது பேரழிவில் சிக்கி சீரழிந்த சென்னை 100 ஆண்டுகளுக்கு பின் இதெல்லாம் யாரை காப்பாற்றுவதற்காக? நீங்க அந்த சினாரியோவை எடுத்து சொல்லும் போதே வந்து அப்படியே இது பண்றது, ஜெயலலிதாவை காப்பாத்துனுங்க, ஜெயலலிதா தூங்கிட்டு இருக்குதுங்க, அதுக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு வாக்காளர் பெருமக்களேனு வந்து நின்னதோட அந்த அம்மாவை காப்பாற்றுவதற்கு, அதை கேட்டு கூட இவனுங்க காப்பாத்தல, சத ஆடுது இவனுங்க காப்பாத்துவதற்காக அத்தனை வேலைகளை பண்ணானுங்க. அதுக்கு என்ன தெரியும், 100 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்திருக்கான் அம்முக்கு எப்படி தெரியும் சொல்லு. அன்னைக்கு இருந்த தன்னார்வலர்களுக்கு பூஸ்ட் பண்ணது எதுக்காக? வேற ஒண்ணுமே இல்ல, தன்னார்வலர்கள் களத்தில் இருக்கிறார்கள், உதவிகள் செய்கிறார்கள்ங்கிறது தன்னார்வலர்களை பூஸ்ட் பண்ணுவதன் மூலம் அது அவங்களுக்கு விருப்பமா இருக்கும். தாங்க ஒரு வேலை செஞ்சிருக்கோம், அதுக்கு ஊடகங்களிடமிருந்து ஒரு இது கிடைக்குது, அங்கீகாரம் கிடைக்குதுன்னா அவங்க விரும்புவாங்க. அப்போ இது ஐக்கிய எஃபெக்ட்ம்பாங்க. நீயா ஒரு வேலையை செஞ்சினா அந்த வேலையில் இருக்கக்கூடிய பிழைகள் உன் கண்ணுக்கே தெரியாது. ஐக்கியால ஒரு இது ஃபர்னிச்சரை உடச்சு கொடுத்துருவான், தன்னார்வலர்களால் மீட்கப்பட்ட 2015 வெள்ளம்ங்கிறது அப்படியாப்பட்டது, அதை ஊடகங்கள் பூஸ்ட் பண்ணுச்சு, அவர்களை ஹீரோக்களாக ஆக்கணும், அதெல்லாம் நான் தப்பு சொல்லல. ஆனால் இதையெல்லாம் அவர்கள் செய்தது நல்ல நோக்கத்தில், தன்னார்வலர்கள். ஆனால் அரசாங்கத்தை நம்பலைங்க மக்கள், சிம்பிள். இது எங்களை காப்பாத்த அரசாங்கம் வராது, நம்மை நாமே தான் காப்பாத்திக் கொள்ளணுங்கிற நிலைமை வரும்போது குறைவாக பாதிக்கப்பட்ட இடங்களில் இருந்த மக்கள் வந்து தன்னார்வலராக மாறி உணவுப் பொருட்களோட பாலோட தண்ணியோட போய் மற்ற இடங்களுக்கு உதவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஊடகங்கள் அதை வந்து நம்மை நாமே மீட்டுக்கொண்டோம், சென்னையை சென்னையே மீட்டுக்கொண்டதுன்னு அதை வந்து குளோரிஃபை பண்ணி, மனித வரலாற்றில் ரொம்ப முக்கியமான கட்டமாக ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது அடிபட்ட ஒரு குகை மனிதனை குகையில் கொண்டு போய் வச்சுட்டு மற்றவர்கள் அவனுக்கு வந்து உணவு கொண்டு வேட்டையாடு கொடுத்தாங்க பார்த்தீங்களா, அதுதான் வந்து ரொம்ப வரலாற்றிலே மிகுந்த முக்கியமான ஒரு காலகட்டம் ஆகும். அது போன்ற ஒரு நிகழ்வு தான் சென்னையில் நடந்தது. காப்பாற்ற யாரும் இல்லைன்னா தன்னைத்தானே ஒரு இனம் காப்பாற்றிக்கிற மாதிரி தன்னார்வலர்கள் உருவாகி தங்களுக்காக காப்பாற்றிக்கிட்டாங்க. அன்றைக்கி அரசு உதவலை, இன்றைக்கி அரசு தான் களத்தில் போய் நின்றுட்டுருக்கு. இப்போ அந்த அளவுக்கு காப்பாற்றின ஊடகங்கள் ஜெயலலிதாவை காப்பாற்றுவதற்காக இந்த அளவுக்கு உழைத்த, கடைசி வரைக்கும் அந்த அம்மாவுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே வரலையே, அடுத்த தேர்தலே அங்கே ஜெயிக்க முடியுதுன்னா அந்த கோபம் அதைக்கு பொறுப்பாக்க வேண்டிய அதிமுகவையும் ஜெயலலிதாவையும் பொறுப்பாக்காமல் அது நடந்துருச்சு, நம்மளை நாம தான் காப்பாத்திக்கணும். சுனாமி மாதிரி இது வந்து, சுனாமி எப்பயாவது வருது இல்லையா, அது மாதிரி இது வந்து. இத்தனையும் செய்த ஊடகங்கள் தான் திமுக ஆட்சிக்கு வந்தால் அவர்கள் வைக்கக்கூடிய அளவுகோலி இது. சாம்பிள் நாளை சந்திப்போம். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பாய். பாலிடிக்ஸ் பேசலாம், பாலிடிக்ஸ்.